ஹாய் பீப்புள், இட்ஸ் மீ ஸ்ரீ முகுந்தன். நீங்கள் பார்த்துட்ருக்குது ஸ்ரீஎம் வ்ளாக்ஸ். யாருக்கெல்லாம் இந்த வீடியோ ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு லாக்டவுனில் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ண எல்லோருக்குமே பார்த்திங்கன்னா வந்து இந்த ஒரு வீடியோ அவ்வளோ அவ்வளோ முக்கியம். ஸோ நான் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணி இந்த ஒரு லாக்டவுனில் நான் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணி நான் ஒரு ப்ராப்ளம் மாட்டினேன், தப்பிச்சிட்டேன். ஸோ அந்த ப்ராப்ளம் எப்படி நான் மாட்டினேன், எப்படி நான் தப்பிச்சேன் எல்லாத்தையுமே இன்றைக்கி இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் வந்து ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணியிருந்தேன். எந்த ஸ்னாப்டீல் அப்படின்னு ஒரு ஸ்னாப்டீல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட்டு. ஸோ அதில் பார்த்திங்கன்னா வந்து நான் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன், ஓகேவா? ஒரு பொருள் பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ணியிருந்தேன், அது ஒரு பொருள் பார்த்திங்கன்னா கேன்சலும் ஆகிடுச்சு, எனக்கு ரீஃபண்டும் வந்துச்சு. ரெண்டு வாட்டி அந்த பொருள் ஆர்டர் பண்ணேன், ரெண்டு வாட்டியும் கேன்சல் ஆச்சு, ரெண்டு வாட்டியும் எனக்கு ரீஃபண்டும் வந்துச்சு. ரெண்டு வாரம் கழித்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. ஸோ நான் அதை அட்டன் பண்ணலை. ஸோ நான் வேறு வேலையில் இருந்தனால நான் அட்டன் பண்ணல, பிஸியாக இருந்தேன். ஸோ திருப்பி அந்த நம்பர் கூப்பிட்டதுக்கு, சார் வி ஆர் காலிங் ஃப்ரம் ஸ்னாப்டீல் அப்படின்னு சொன்னார். அப்புறம் உங்கள் பேர் ஸ்ரீம் குந்தான் கேட்டார். எஸ் சார், என் பேர் ஸ்ரீம் குந்தான் அப்படின்னு சொன்னேன். சார் நீங்கள் இந்த பொருள் வாங்கியிருந்தீங்களா? ஸோ அந்த பொருள் பேர் சொல்லி சார் அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் இந்த பொருள் வாங்கியிருந்தீங்க இல்லையா, அந்த பொருளுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் விழுந்திருக்கு, நீங்கள் வாங்கினதுனால நீங்கள் செகண்ட் ப்ரைஸ் ஜெயிச்சிருக்கீங்க ஏதோ காம்படிஷனில் அப்படின்னு சொன்னார். இங்கிலீஷில் தான் சொன்னார் ஃபுல்லாக. இப்போ என்ன ப்ரைஸ் அப்புடின்னா, நெக்ஸான் காரான், டாடா நெக்ஸான் காரான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் சொன்னார், 750,000 ருபீஸ் கேஷ் ப்ரைஸாம், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் இன்பாக்ஸை செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டார். சார் நான் செக் பண்ணல அப்படின்னு சொன்னேன். ஸோ சீக்கிரமாக அப்புறம் என்ன சொன்னார், போய் சீக்கிரமாக போய் செக் பண்ணுங்கள், அந்த ரெண்டுத்துல ஏதோ ஒரு ஆஃபர் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னார். எந்த ஆஃபர் வேணும்னு கேட்டார். நான் பதில் சொல்கிறதுக்குள்ளேயே அவர் வந்து, நீங்கள் எந்த ஆஃபர் சூஸ் பண்ணாலும் இந்த ஒரு அட்ரஸ் வாங்க, எங்கள் வீடு அட்ரஸ் அப்படி சொல்லி இந்த அட்ரஸில் உங்களுக்கு வந்துடும் சார், உங்கள் கிஃப்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துடும் சார், உங்கள் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வந்துடும் சார் அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், எனக்கு எந்த ஒரு ப்ரைஸும் வேணாம், தேங்க்யூ பாய் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷே கூப்பிட்டு வச்சுட்டேன், ஓகேவா? இதுதான் நடந்தது. சரின்னு சொல்லிட்டு அந்த மெசேஜ் ஒன்று சொன்னார் இல்லையா, ஸோ நான் மெசேஜ் செக் பண்ணேன், இதுதான் அந்த மெசேஜ். ஸோ அந்த மெசேஜை நீங்கள் நல்லா படித்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும் எவ்வளோ மட்டமான இங்கிலீஷில் எழுத முடியுமோ அவ்வளோ மட்டமான இங்கிலீஷ் எழுதியிருக்காரு. ஆனால் அவர் என்னை பேசின இங்கிலீஷும் ரொம்ப 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 மட்டமாக தான் இருக்கும். அதாவது ஒருத்தருக்கு இங்கிலீஷ் பேச தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்பீடாக பேசினாருன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது வாய்க்கு வந்து இங்கிலீஷை ஸ்பீடாக பேசினார்னா எல்லோரும் நம்பிடுவாங்க இவருக்கு இங்கிலீஷ் பேச தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அதை நான் நம்புவேன்னு சொல்லிட்டு என்கிட்ட அவ்வளோ ஸ்பீடாக பேசியிருக்காரு, மொத்தத்தில் நான் அதை நம்பவே இல்லை, ஓகேவா? ஸோ அவர் பேசுகிற இங்கிலீஷ் வச்சு நான் அவர் ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன். யார் கால் பண்ணாலும் அவ்வளோ ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷில் பேசுவாங்க. இவர் ரொம்ப ரொம்ப மொக்கையான இங்கிலீஷை தான் பேசினார். மெசேஜில் பார்த்தீங்கன்னா வந்து தேங்க்ஸுக்கு TSXன்னு போட்டிருக்காங்க. எந்த ஒரு அஃபிஷியல் மெசேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஷார்ட் ஃபார்மும் யூஸ் பண்ண மாட்டாங்க. TSANKS தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்களே தவிர TSS அப்படின்னு சொல்லிட்டு போட மாட்டாங்க. இதுலேருந்து இவங்க ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது ரூபா நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இன்னொரு விஷயம்னா, அவர் என்கிட்ட சொன்னார் அந்த ப்ராடக்ட் பற்றி நீங்கள் ஆர்டர் பண்ணேன் அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருக்காரே தவிர நான் அதை கேன்சல் பண்ண விஷயம் அவருக்கு தெரியவே இல்லை போல இருக்குது. அது அவர்கிட்ட என்கிட்ட அது பார்த்திங்கன்னா என்கிட்ட அவர் சொல்லவே இல்லை, ஓகேவா? ஸோ அந்த நம்பரை பார்த்திங்கன்னா நான் வந்து ட்ரூ காலில் போட்டு செக் பண்ணும்போது இதுதான் அந்த ரிசல்ட்டு பாருங்கள். ஸோ அந்த நம்பரை பார்த்திங்கன்னா ட்ரூ காலில் செக் பண்ணேன், சம்திங் என்ன சொல் சம்திங் லக்கி ட்ரா அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்தது நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இந்த லக்கி ட்ராக்கும் ஸ்னாப்டீலுக்கும் என்ன சம்மந்தம், ஸ்னாப்டீல் ஒரு வாரம் நம்ம டேட்டாலாம் விற்றுட்டாங்களா ஸ்னாப்கள்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட் ஒன்று வந்தது, ஓகேவா? அதுதான் நான் என்ன பண்ணேன், என்னுடைய சேவ்டு காசையும் சேவ்டு அட்ரஸ் ரெண்டுத்துமே பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணிட்டேன் ஸ்னாப்டீல் வெப்சைட்லேருந்து. ஆனால் என்னோட அக்கௌண்ட்டை டெலிட் பண்ண சொல்லி ஸ்னாப்டீலுக்கு ஒரு மெயிலும் போட்டேன். இந்த காலத்தில் யாரும் ஒரு பொருள் ஒருத்தருக்கு ஃப்ரீயாகவே தர மாட்டாங்க, ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு கடைக்கார்ட்ட போயிட்டு எனக்கு ஒரு பென்சில் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம் வச்சுக்கோங்களேன், மினிமம் 2-5 ரூபா நம்மள்கிட்டேருந்து வாங்கிட்டு தான் நம்மளுக்கு அந்த பென்சிலே தருவார். எஜுகேஷன் கூட இந்த அப்படி தான், எஜுகேஷன் கூட இப்போ அப்படி தான் நடக்குது. அப்படி இருக்க நாட்டில், அப்படி இருக்க காலத்தில் எப்படி வந்து ஒரு நெக்ஸான் காரு 750,000 ரூபா அதெல்லாம் எப்படி ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு நம்மள்கிட்ட கொடுக்க நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமாக எனக்கு புரியவே இல்லை. ஸோ அப்பயே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் இது ஃபேக் அப்படின்னு சொல்லிவிட்டேன். ஒருவேளை நீங்கள் வந்து ஸ்னாப்டீல் இந்த மாதிரி வெப்சைட்லேருந்து இப்போதைக்கு எதாவது ஆர்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஆர்டர் எதுவும் நீங்கள் கேன்சல் பண்ண தேவையில்லை. உள்ளே போயிட்டு செட்டிங்ஸில் சேவ்டு அட்ரஸ் அண்ட் சேவ்டு கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இகாமர்ஸ் வெப்சைட்லேயும் இருக்கும், ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட்லேயும் இருக்கும், போய் பாருங்கள். அந்த மாதிரி எதாவது சேவாக இருந்தால் உடனே டெலீட் பண்ணுங்கள், ஏன்னா நம்ம டேட்டா எப்போ வேணால் மற்றவங்க கைக்கு போக சான்சஸ் இருக்குது. ஸோ ஏதாவது உங்களுக்கு இம்பார்ட்டண்டாக மட்டும் ஆன்லைன் ஷாப்பிங்கில் போய் வாங்கிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா அவங்க டேக் பண்ணி ட்வீட் போட்டேன், நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ அந்த ட்வீட் போட்ட ஒரு செகண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரிப்ளை வந்தது என்னன்னா, இந்த மாதிரி எந்த ஒரு ஃபோன் கால் இமெயில் எஸ்எம்எஸ் எதுக்குமே நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணாதீங்க, உங்கள் டேட்டாவை பார்த்தீங்கன்னா திருடிடுவாங்க. ஆனால் நாங்கள் எந்த ஒரு மணி எக்ஸ்சேஞ்சுக்கும் நாங்கள் வந்து ஃபோன் பண்ணி நாங்கள் எதுவும் சொல்ல மாட்டோம், ஸ்னாப்டீல் எதுவும் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக எனக்கு வந்து ஒரு ரிப்ளையும் சொல்லிட்டாங்க, ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மக்கள் ஒரு அவேர்னஸ் கொடுக்குறதுக்காக தான் இந்த வீடியோ நான் மெயினாக பண்ணியிருக்கேன். தயவு செய்து வந்து இந்த மாதிரி எந்த ஒரு ஃபோன் கால் எஸ்எம்எஸ் இமெயில் எது வந்தாலுமே உடனே டெலிட் பண்ணிடுங்க. இனிமேல் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கொஞ்சம் நாளைக்கு இந்த லாக்டவுன் ஃபுல்லாக முடிகிற வரையும், இந்த கொரோனா விஷயம் போகிற வரையுமே யாருமே வந்து இந்த லாக்டவுனில் எந்த ஒரு பொருளும் வாங்காதீங்க, நானும் வாங்க போகிறது கிடையாது. ஏதாவது ரொம்ப இம்பார்ட்டண்ட் வாங்கியே ஆகணும், என்னோடய
அன்றாடும் வாழ்க்கைக்கு இது தேவை அப்படின்ற பட்சத்தில் மட்டும் நீங்கள் வாங்குங்க. அதுவும் செக்யூரான வெப்சைட், செக்யூரான சேஃப்டியான ட்ரஸ்டடான வெப்சைட்டில் மட்டும் வாங்குங்க, வேறு எந்த ஒரு வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணாதீங்க, ஓகேவா? இந்த நிறையா இ காமர்ஸ் வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட் நீங்கள் வாங்கினீங்கன்னா இவ்வளோ ஆஃபர் அது இதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வெப்சைட்லாம் எங்கேயும் போகாதீங்க, வாங்காதீங்க. நம்ம டேட்டாவை நம்மளுக்கு அறியாமையே நம்ம வந்து அவனுக்கு கொடுத்துட்ருக்கோம், ஓகேவா? ஸோ எல்லாருக்கும் இந்த ஷேர் பண்ணுங்கள். நிறையா பேருக்கு மேபி இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது இந்த ப்ராப்ளம் சிக்கிட்டு இருக்கலாம். முன்னாடி பார்த்தீங்கன்னா பேங்க்கில் என்ன ஃபோன் பண்ணுறோன்னு சொல்லுவாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணக்கூட ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்குது. ஸோ எனிவே இப்போதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு அடுத்த சந்திக்கும் வேறு வீடியோ பேர் ஒரு ஸ்ரீமுகுந்தன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஸ்ரீம் ப்ளாக்ஸ். டேக் கேர் அண்ட் டாடா, பாய்.